நீங்கள் இணைந்திருப்பது பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி. தபால்காரன் புதிய பட தொடக்க விழா. ஒரு அஞ்சல் நிலையத்தின் பின்னணியில் உருவாகும் படம் தபால்காரன். இப்படத்தை டி உதயகுமார் இயக்குகிறார். இவர் கேடயம் அழைப்புதல் படங்கள் இயக்கிய ராஜ்மோகனின் உதவியாளர். வானம் படத்தை இயக்கிய தெலுங்கு இயக்குனர் கிரீஷிடமும் பணியாற்றியவர். ஸ்ரீ வீனஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் வி எஸ் பாலமுருகன் தபால்காரன் படத்தை தயாரிக்கிறார். இப்படத்தில் கதை திரைக்கதை வசனம் இயக்கத்தில் படத்தில் நடித்த சந்தோஷ் பிரதாப் நாயகனாக நடிக்கிறார். நிகாரிகா நாயகியாக நடிக்கிறார். லொல்லுசபா சாமிநாதன், பேராசிரியர் ஞானசம்பந்தன், டெல்லி கணேஷ், முனிஷ்காந்த், எங்கேயும் எப்போதும் வினோதினி, ரேகா சுரேஷ் ஆகியோரும் நடிக்கிறார்கள். ஒளிப்பதிவு ஜி செல்வகுமார், இசை நீரோ பிரபாகரன், எடிட்டிங் சங்கர். வெளிநாடு போகிற கனவில் இருக்கும் நாயகனுக்கு அரசு வேலை கிடைக்கிறது. வேண்டா விருப்பாக விருப்பமில்லாமல் அந்த வேலையை சேர்கிறான். அங்கு அவனுக்கு பல தவறுகள் தென்படுகின்றன. அதனால் பல முதியோர் பாதிக்கப்படுகின்றனர். அந்த சவாலை எதிர்கொண்டு எப்படி தீர்வு காண்கிறான் என்பதே படத்தின் கதை. இப்படத்தின் காதல், காமெடி, சென்டிமெண்ட் என எல்லாமும் இருக்கும். இது ஒரு முழுநில வணிக படம். பொழுது போகிற போக்கில் சமூக கருத்தும் சொல்லப்பட்டிருக்கும் என்கிறார் இயக்குனர். இப்படத்தின் பூஜை தொடக்க விழா இன்று போரூரில் நடைபெற்றது. படக்குழுவினர் கலந்து கொண்டனர். மேலும் இது போன்ற செய்திகளுக்கு இணைந்திருங்கள் பிரிட்டன் தமிழ் தொலைக்காட்சி.